ஓம் சாய்ராம். சாய்ரன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, வியாழன் விடியலில் உன்னை பார்க்க நற்செய்தியோடு வந்துள்ளேன். இன்னும் சற்று நேரமே உள்ளது. நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது. அப்பா, என் மனதில் பல குழப்பங்களும் சந்தேகங்களும் கவலைகளும் என்னில் வட்டமிட்டபடியே இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் தீர்வும் எனக்கு தெரியவில்லை. இதற்கெல்லாம் என்ன முடிவு என்றும் எனக்கு தெரியவில்லை. என்னை நினைக்கும் பொழுது சில சமயங்களில் எனக்கே வெறுப்பாய் இருக்கின்றது. அந்த அளவிற்கு என்னுடைய மனம் வெவ்வேறு திசையில் யோசனையுடனே இருக்கின்றது. என்னை நானே ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் என்னால் அவ்வாறு இருக்க முடியவில்லை. பல சிந்தனைகள் மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றன. இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்பா என்று நீ என்னிடம் வேண்டினாய். என் அன்பு தங்கமே, உன்னை சரி செய்து உன்னை சந்தோஷமாக வாழ செய்யவே இந்த யோக வியாழனை தேர்ந்தெடுத்து உன்னை சந்திக்க நான் வந்துள்ளேன். மற்றவர்கள் உன்னை தவறாக பேசுகிறார்கள். அவர்கள் எனக்கு இப்படியெல்லாம் துரோகம் செய்து விட்டார்கள் என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய். அவர்கள் என்ன பேசினாலும் அது நடக்காது தங்கமே. நீ என்னுடைய உயிரான பிள்ளை. நீ தேவதைகளால் சூழப்பட்டிருக்கின்றாய். அவர்கள் உங்களை நிச்சயமாக பாதுகாக்கின்றார்கள். தேவதைகள் தங்கள் ஆசீர்வாதத்தை உன்மீது பொழிகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அதனால்தான் நீ காயப்படுகின்றாய். அது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் மாற்றுவேன். உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நினைத்து அழுவதையும் புலம்புவதையும் நிறுத்து தங்கமே. அந்த கஷ்டமான நேரத்தில் என்னுடைய நாமத்தை சொல். அனைத்து கஷ்டத்தில் இருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன். என்னை கரம் குவித்து வணங்குவோருக்கு கலியின் கொடுமையும் கால பயமும் கிடையாது. நீ அறியாமல் செய்த பிழைகளையும் நான் பொறுத்து காத்தருள்வேன். பாவங்கள் எப்பொழுதும் நீ செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. விதி வீசும் மாய வலைகள் உன்னுடைய கண்களுக்கு புலப்படாது. மனம் அதில் சிக்கிக் கொண்டால் மீண்டு வர முடியாது. வாழ்க்கை என்பது தொடர் பயணம்தான். சிலர் கையை பிடித்து தொடர்கின்றனர். சிலர் கையசைத்து விடை பெறுகின்றனர். சிலர் நம்மை பார்ப்பதையே தவிர்க்கின்றனர். சிலர் வேண்டா வெறுப்பாக புன்னகைக்கின்றனர். எது எப்படியோ பயணம் பயணம்தான். இலக்கை அடையும் வரை, உன்னுடைய இலக்கை அடைய உன் அப்பா என்னுடைய கரம் கொண்டு உன் கரம் பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். உன்னை இருள் சூழ்வதை நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். என் ஒளி எப்பொழுதும் உன்னுடனும் உன் குடும்பத்தோரோடும் இருக்கும். நான் இருக்கும் பொழுது எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். அடுத்தவரின் வாழ்வியல் தேவையில்லாமல் நீ தலையிடுகின்றாய். சில சமயங்களில் அவரவர் வாழ்க்கை முறை வேறு. எதை பற்றியும் எவரை பற்றியும் நம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே உன் நிம்மதிக்கான ஒரே வழி. உன்னால் முடிந்த உதவியை செய். அதுவே அவர்களுக்கு உபத்திரமாக தெரிந்தால் விலகி வந்துவிடு. உன் நிம்மதி முக்கியம். அதை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். நீ அழுது வேண்டியும் நான் தரவில்லை என்றால் அது உனக்கு தீங்கானது என்பதை புரிந்து கொள் தங்கமே. உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்காக கொடுப்பேன். நீ வேண்டும் அனைத்தையும் என்னால் உனக்கு கொடுக்க இயலாது. உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கு எது நன்மை அளிக்குமோ, உனக்கு எது சந்தோஷத்தை தருமோ, அதை மட்டுமே உன் அப்பா நான் உனக்கு பரிசாக தருவேன். கவலைப்படாதே. உன்னை சூழ்ந்துள்ள அனைத்து கவலைகளும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. ஒரு நல்ல தீர்வு இன்றே உனக்கு கிடைக்கும். நிம்மதியாக இந்த நாளை வரவேற் தங்கமே. ஓம் சாய்ராம்.